இருபதாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியின் தலைவர் சல்மான் திரு குமாரவேல் பாண்டியன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் அவர்களே, இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி புஷ்பலதா வன்னியராஜ் அவர்களே, துணை மேயர் சுனில் அவர்களே, மேயர் சுஜாதா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திருநாதன் அவர்களே, அமல் அவர்களே, மாவட்ட கழகச் செயலாளர் எம்எல்ஏ நந்தகுமார் அவர்களே, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவர்களே, வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்தி அவர்களே, மாவட்ட ஊராட்சி தலைவர் பாபு அவர்களே, மற்றும் இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய நண்பர்களே, அரசு அலுவலர்களே, குழுமி இருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு அன்பான வணக்கம். ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இப்படிப்பட்ட விழாவை நடத்துவது கூட்டுறவு துறையிலே நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னை பொறுத்தவரையில் இந்த கூட்டுறவு விழாவில் அதிகமாக பேசினவன் நானாகத்தான் இருக்க முடியும். காரணம், கல்லூரிகளில் இன்டர் காலேஜ் டிபேட், கல்லூரிகளுக்கு இடையே பேச்சு போட்டி நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கூட்டுறவு வார விழா நேரத்தில் ஒரு தலைப்பு கொடுத்து அதை வெட்டி ஒட்டியும் பேச சொல்வார்கள். நான் பச்சைப்பர் கல்லூரியில் படித்த பிஏ படித்த மூன்று ஆண்டு காலம், சட்டக்கல்லூரியில் படித்த ஒரு ரெண்டாண்டு காலம், மாநில கல்லூரியில் படித்த ஒரு ரெண்டாண்டு காலம், ஆக ஏழாண்டு காலம் இந்த டிபேட் இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறேன். கூட்டுறவால் நாடு உயரும் என்று பேசுவது நம்முடைய விஏடி விஸ்வநாதன். நான் எதிர்த்து பேசிய பழக்கப்பட்டவன் அந்த காலத்தில் இருந்து. அதனால்தான் சில நேரங்களில் எனக்கு இதை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் வருவதில்லை. ஆனாலும் செய்திகளை பார்க்கிற பொழுது பாராட்ட வேண்டியதாக இருக்கிறார். இங்கே இது ஒரு ஆபீசர் என்ன சார் சார் சர்வரம் பாடுறையாவர்கள் நம்ம ஊரில் இருந்தார். அவர் வேற மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க அவர் இருந்தால் பரவாயில்லன்னு, அதுக்காக மறுபடியும் இங்கே மாற்றி கொண்டு வந்தார். இங்கே பேசியவர்கள்லாம் ரொம்ப மக்களுக்காக பணத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் தான். நந்தகுமார் அவங்க எல்லாத்துக்கும் கடன் கேட்டார், அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு. நான் ஐயப்பதற்கு சொல்கிறேன், இதே நந்தகுமார் தான் விவசாய கடனை தள்ளுபடி செய்யுங்கள், அவருடைய பயிர் இல்லை வறண்டு விட்டவர்கள் சொல்ல போகிறவர் அவர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இந்த துறையில் கடன் கொடுக்கறது தள்ளுபடி பண்ணுறது, கடன் கொடுக்கறது தள்ளுபடி பண்ணுறது, இதுதான் இன்றைக்கு கூட்டுறவு கடன் வச்சுருக்கோம். பயிர்கடன் வச்சுருக்கோம். பயிர்கடன் எவ்வளோ பேர் கொடுத்தாங்க, 229 கோடி கொடுத்தாங்க. ஆனால் 20 கோடிக்கு மேலே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பயிர் நகைக்கடை அது அதிகமாக கொடுத்தாங்க.
அஞ்சாவது கிலோ கொடுத்தாங்க. என்னடா இப்போ கொடுக்க போறதா? கொடுக்க போறது தலைவர் சொல்லுவாங்க 243 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணாங்க. இப்படி எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா குமரங்களுக்கும் எல்லாத்துக்கும் தள்ளுபுறோம். அது கடனை கொடுக்குறோம், ஆனால் திருப்பி கட்டணுன்றத விட அதை தள்ளுபடி பண்ணுன்ற கோஷம் தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்துகிட்டே இருந்தால் எந்த சொசைட்டியும் நிற்காது, எந்த அரசாங்கமும் நிற்காது. ஆனால் அதனால குடும்பமான வரையில் கடன் வாங்கியவர்கள் திருப்பி கட்ட வேண்டும் என்பதுதான் நான் சொல்லுகிற யோசனை. இல்லாவிட்டால் எந்த நிர்வாகம் இருக்கு? ஆனால் ஸ்டேட்டுக்கிட்ட கடன் வாங்குறீங்க, கட்ட நேட்டாக கட்டுறீங்க. ஆனால் இங்கே மட்டும் நீங்கள் கட்ட மாட்டேன்றீங்க, அது என்ன தள்ளுபடி பண்ணணும்னு? நாங்கள் தான் எண்ணி சேர்ந்தோம்னு சொல்கிறேன், நாங்கள் உடனே இதை தள்ளுபடி செய்கிறோம். உடனே நாங்கள் சிஎம் கிட்ட போய் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தள்ளுபடி பண்ணணும். நகை வைக்க வேண்டியது நீங்க, தள்ளுபடி பண்ண வேண்டியது நாங்க. சும்மாவே நகை வச்சு சும்மாவே வாங்கி போயிட்டேன். இது ஒரு இடமோ ஒரு கொடுக்கல் வாங்கல் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்க தவிர ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி இல்லை. ஆகையினால் என்னுடைய அம்பல் சப்மிஷன், கடனை பெறுகிறவர்கள் திருப்பி கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்கும் போதே சொல்றான், வாங்குப்பா எல்லாத்தாலும் தள்ளுபடி வரும், அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் கூட வாங்குறேன். அப்புறம் எப்படி சொசைட்டி உருப்படும்? ஆகியதான் திருப்பி கட்டணும்னு எண்ணத்தோடு இருக்க. ரெண்டாவது கூட சொன்னாங்க, அந்த மற்ற ரெண்டு பேரும் சொன்னாங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இந்த ரேஷன் கடை விற்கிறது பகுதி வைக்கிறதெல்லாம் நிறைய செய்து கொடுக்குறீங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டு. காரணம் அல்லா, இப்ப எங்களுக்கு கிராமங்களில் போற உடனே ஒரு மரியாதை, அது உள்ளபடி நான் நியாயம் தான். 60 தூரத்துக்கு 2 மைல் 3 மைல் தள்ளி கூட இருக்கு, அதை போயிட்டு வாங்கிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆகியதான் அதை செய்ததற்காக அவர்களுக்கு ரொம்ப நான் பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்ப எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? ஆக இன்னைக்கு மட்டும் 2547 பேருக்கு கடன் கொடுக்க போறாங்க. எவ்வளோ? 17 கோடி 17.42 கோடி 7 என்னன்னா நீங்க கேட்ட வந்து எழுதுனா என்னையா கொடுப்பான், அதுக்காக எழுதிட்டு கிடைச்சிருக்கிறேன் ஆபீசர் அவருக்கு என் பாராட்டு. இந்த மாவட்டத்தை இந்த எல்லா துறையிலும் செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என் பாராட்டு. நன்றி, வணக்கம்.